திட்டத்தின் விளைவாக அரசு நிறைவேற்றினாங்க வச்சிருக்கோம். ஆனால் அரசு இன்னும் சில கோரிக்கைகளை நிறைவேற்றாது இருக்குங்கிறது நாங்களும் தெரியுது. தொடர்ந்து அந்த போராட்டம் தொடர்ச்சியான போராட்டம், அது இன்னைக்கு முடிகிற போராட்டம், தொடர்ச்சியாக நடக்கும், தேர்தலுக்கு பிறகு நடக்கும். ஆனால் இந்த தேர்தலில் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக முக்கியமா இந்த நாட்டையே கபலீகரம் செய்கிற பாசிசத்தை பாஜக வீழ்த்துவது முக்கியமா என்றுதான் பார்க்கணும். தொழிலாளிகளும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அரசியல் என்பது வேறு, மக்களுக்கு இந்த மாதிரி வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தேவை. எனவே அதுக்கு நம்முடைய போராட்டத்தை தொடரும், அது நம்ம ஒன்றும் சமரசம் பண்ணிக்கல என்றைக்கு வேணாம். ஆனால் ஒரு ஒட்டுமொத்த நாடே ஒரு ஆபத்துக்கு உள்ளாகிற போது அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதுக்கு வாக்களிப்பதற்கு தொழிலாளிகள் தயாராக தான் இருக்கிறாங்க. யாரும் பாஜகவுக்கு யார் வாக்களிச்சிருவா? ஏன்னா பாஜக இருக்கிற மாநிலங்களில் என்ன கொடுத்துருக்காங்க? இன்னும் சொல்ல போனால் இந்த கோரிக்கை நிறைவேறாமல் இருப்பதற்கு முக்கியமான தடையாக இருக்கிறது பாஜக. தமிழ்நாட்டுக்கு நம்முடைய நிதியமைச்சர் சொல்கிறாரு, இங்கிருந்து நாங்கள் 100 ரூபா வசூல் பண்ணி கொடுத்தா 29 பைசா தான் எங்களுக்கு வருது, ஆனால் அவங்களுக்கு 3 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாரு. எப்படி போகிறாரு, எப்படி சொல்கிறார்? அதனால் மத்திய அரசுடைய பாரபட்சமான அணுகுமுறையும் தமிழக அரசு செயல்பாட்டுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்கிறதையும் போராடுகிற விவசாயிகளும் ஊழியர்களும் புரிந்துதான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கோரிக்கை அரசு நிறைவேற்றணும் கேட்குற தார்மீக உரிமை அவர்களுக்கு வந்துட்டு கேட்குற அந்த இது நாங்களும் செய்யத்தான் செய்யணும். ஒரு மோசமான நடவடிக்கை மேற்கொண்டாங்க, ஒரு ரகசிய பணம் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லி அவர் பாலியலில் ஈடுபட்டார். அந்த பண காட்சிகள் கிட்டே இருக்குன்னு சொல்லி அவரை போய் மிரட்டி 50 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் பணம் கொடுக்கணும் கேட்டுருக்கிறேன். இவ்வளவு கேவலமான ஆட்கள் நம்ம பார்க்க முடியுமா? அதில் சம்மந்தப்பட்டிருக்கிற எல்லாருமே பாஜகவினர் என்பது உங்களுக்கு தெரியும். ஏன் அண்ணாமலையில் இருக்கும் வாய்ப்பு சம்மந்திருக்கிறார்கள்? பாஜக எவ்வளவு கீழ்த்தரமான செயலை ஈடுபடுவாங்க என்பதை நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. இதையெல்லாம் தமிழ்நாட்டு எண்ணி மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பாஜகவில் இருக்கிறவர்களே இந்த மாதிரி கட்சியில் நல்லவர்கள் இருக்கலாமா என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன்.